அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அம்பத்தூர் மார்க்கெட் போய்கிட்ருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் மோஸ்ட்லி மார்க்கெட் போனேன்னா இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்குவேன். ஏன்னா அவங்க எல்லோரும் அன்றைக்கி காலையில் பறித்து எடுத்துகிட்டு வந்து மதியத்துக்குள்ளே விற்றுட்டு போயிடுவாங்க. முள்ளங்கி பாருங்கள், கீரையோடு இருக்குது. 2 கட்டு 30 ரூபா அப்படின்னு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருந்தது. அப்புறம் கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய் இருந்தது, அதுவும் விடலைங்க, 1 கிலோ வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா வெண்டைக்காய், அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் அவரைக்காய் வாங்கினேன் நான். இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் எப்பயுமே அங்கே அவைலபிளாக இருக்கும். அப்படியே மார்க்கெட்டே ஃபுல்லாக கலர் கலராக இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுவும் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா ஈவன் சைஸு பெருசு பெருசாக இப்படி தான் இன்றைக்கி கிடச்சிது. கிலோ 30 ரூபா, 25 ரூபா அப்படின்றது. இந்த ஐட்டம் வந்து 30 ரூபா. ஸோ வாங்கி வச்சிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். வெங்காயம் நிறையவே வாங்கினோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தது, அது கூட 120 அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ ஒரு 80 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா வாழைக்காயோட கடை பக்கத்துலேயே இருந்தது. வாழைத்தண்டு, வாழைப்பூவு, வாழைத்தண்டு எடுக்கிறச்ச எப்பயுமே கொஞ்சம் அடித்தண்டாக நம்ம எடுத்தோம்னா சத்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த நாருங்கிறது நம்ம போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடித்தண்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த அடியில் வந்து அந்த சுத்து கம்மியாக வரும். ஸோ நல்லாயிருக்கும், அடித்தண்டு எப்பயுமே ருசியாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு கடை அப்படி கலர்ஃபுல்லாக இருந்தது. கேரட்டு, பிரிஞ்சால், பீன்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு போய் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு இந்த கடையில் குவாலிட்டியாக இல்லை. ஸோ கொஞ்சம் நகர்ந்து போயிட்டோம். எல்லாமே ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து நம்மளோட ஃப்ரெஷ் மின்ட் அண்ட் லெமன். நம்ம தான் டெய்லி டீ போடுறோமே, விதவிதமாக டீ போடுறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ லெமன் வாங்கினேன். 40 ரூபா அப்படின்னு இருந்தாங்க. ஸோ வாங்கினேன். எப்பயும் ஒரு 25 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் விலை கூட இருக்குது. அப்புறம் பீட்ரூட் வாங்கினோம். பீட்ரூட் கீர் பண்ணுறதுக்கு, ஜூஸ் பண்ணுறதுக்கு பீட்ரூட் பிரியர் ஒருத்தர் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஸோ அவங்களுக்காக வாங்கினோம் பீட்ரூட்டை. அண்ட் அப்படியே வந்தோம். இன்னும் சில காய்கறிகள்லாம் ஒரு ஒரு இடத்துல எங்கெங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே வந்தோம். அப்படியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கண்ணில் பட்டது. ஸோ விடக்கூடாது அப்படின்னு அதையும் சேர்த்து எடுத்துட்டோம். கொத்தவரங்காய் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு காய். நம்மளுக்கு ஃபைபர் அப்படிங்கிறது வேறு லெவல் அதில் கிடைக்கும் நம்ம உடம்புக்கு. அதனால் எப்போ கிடைச்சாலும் அதை நம்ம எடுத்துக்கிறது. அண்ட் இது மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். இந்த ஃப்ரெஷ் சீசனில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக இருந்தது, உடனே எடுத்துட்டோம். எடுத்து ஒரு 1/2 kg வாங்கினோம். நல்லா இருந்தது கிழங்கே, நிறையவே கூட எடுத்துருக்கலாம் போல் இருக்குது. அப்புறமா தான் தோணுச்சு வீட்டில், எனக்கு பத்தலை உனக்கு பத்தலைன்னு சொல்லும்போது தான் தெரிஞ்சது சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறமா வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கிலோ 50 ருபீஸ் அப்படி தான் இருந்தது. அது வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நிறைய குடமிளகா, அப்புறம் நூக்கல், சுரக்காய், வெள்ளரிக்காய், எல்லா காயும் இருந்தது. இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள்லாம் நம்ம அங்கே வாங்குறது வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதெல்லாம் கோயம்பேடு மார்க்கெட்டிலேருந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி வரும், அதுதான் வித்தியாசம். மாங்காலாம் இருந்துச்சு கிலோ 120 ரூபா, 150 ரூபா அந்த ரேஞ்சில். காலிஃப்ளவர் அப்படின்னா இன்னும் சீசன் நல்லா வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ சீசன் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு மாங்காய் விட்டுட்டோம். ஆனால் வாங்கியிருந்தால் இன்னும் நாளைக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் போல் இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் கொஞ்சம் வாங்காமல் இருந்தது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் பக்கம் போனோம். ஆஸ் யூஷுவல் அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய சப்போட்டா வாங்கினோம். கமலா ஆரஞ்சு வாங்கினோம். அதுக்கப்புறமா கிரேப்ஸு சூப்பராக இருந்ததுங்க. கிரேப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டெக்ஸ்சரே உதிராமல் நல்லா கெட்டியாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸு. அப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வாங்கிறதுக்காக வந்தோம். அங்கே வெங்காயத்தால் பார்த்தோம், வாங்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். இஞ்சி வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கியாச்சு. வாங்கிட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு மீதியெல்லாம் நம்மளோட டீக்கு தேவைப்பட்டதுன்னா பசும் பொரிகளுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா வாங்கியாச்சு, பச்சை மிளகாய் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடையில் தான் வந்து ரெகுலராக நம்ம வாங்குவோம். அண்ட் எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சுது. பேகு தான் பத்தலை, உள்ளே ஒரு அரிசி இது மூட்டை இருந்துச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்சரி பிளான்ஸும் இருந்தது அங்கேயே பக்கத்தில். பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ண டயர்டில் பக்கத்தில் இருந்த இளநீர் கடையில் இளநீரை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.